காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே இந்தியன் வங்கியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். வணக்கம் துரை வெங்கடேஸ்வரன், இந்த தீ விபத்தானது எப்பொழுது நிகழ்ந்தது? இந்த தீ விபத்துல ஆவணங்கள் ஏதாவது சேதமாக இருக்கிறதா? என்ன விவரம்? கண்டிப்பாக, இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் திருநகர் அடுத்திருக்கக்கூடிய இந்த பகுதியை, திருநகர் பகுதியில இங்கு இந்தியன் வங்கி கிளையானது செயல்பட்டு வருகிறது. இங்கே சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் ஏராளமாக அந்த வங்கியிலே கணக்கு வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே இந்த காலை வங்கியிலே அந்த ஏசியிலே மின்கசிவானது ஏற்பட்டு அங்கே தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து அங்கே தீயானது மலமளவாக பரவி அந்த வங்கி முழுவதுமே அந்த கரும்புகள் வந்து காணப்பட்ட நிலையிலே அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் காவல்துறையினருக்கும் அதே போன்று தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் கொடுத்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அந்த வங்கியின் உள்ளே அந்த தீயொடுத்து எரிந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு எரிந்து கொண்டிருந்த தீயை அணைத்திருக்கிறார்கள். இருந்தும் சில மணி நேரம் போராடி அந்த தீயை அணைக்க வேண்டியிருந்தது. மேலும் அந்த கரும்புகள் வெளியேறும் சற்று நேரமானது அந்த பகுதியிலே சற்று சிரமமும் ஏற்பட்டதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அந்த மற்ற இடங்களுக்கு அந்த தீயை பரவாகணும், அந்த தீயணைப்பு துறையினர் தீயை விரைந்து பீச்சடித்து தண்ணீரை பீச்சடித்து அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் இந்த தீ விபத்தில் அந்த மின்சார பொருட்கள் மட்டும் எரிந்து சேதமாக இருக்கிறது. மேலும் அதே போன்று அந்த வங்கியினுடைய காசாளர் பகுதியிலே அங்கு இருக்கக்கூடிய அந்த தடுப்பு ஒன்றும் தீயிலே எரிந்து சேதமாக இருக்கிறது. மற்றபடி எதுவும் எந்த கோப்புகளும் இந்த தீ விபத்தில் எரியப்படுகிறது என்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வங்கியினுடைய அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. தற்போது விரிவான விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.